வணக்கம் நான் உங்கள் சுபா குரு வெல்கம் டு சுபாஸ் கிச்சன் என்ன அனைவரும் நலமா இருக்கீங்களா நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய நிறைய சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த நோன்பு ஆரம்பிக்கிற மாதமான ரம்ஜான் மாதமும் இன்னைக்கு தான் பிறக்குது அதனால் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லார் வீட்லேயுமே அது புது துணியை உடுத்தி நல்ல கொஞ்சம் சிறப்பான காலை உணவு மெயினாக மத்தியானம் ஒரு நல்ல ஒரு சைவ விருந்து சாப்பிடுவாங்க அதுதான் கோயிலுக்கு போவாங்க இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கான வழக்கம் ஹவு ஐ செலிப்ரேட் தமிழ் நியூ இயர் அதாவது நான் கொண்டாடிய தமிழ் புத்தாண்டு அதாவது நான் எப்படி எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டத்தோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் வந்து நல்ல ஒரு சூப்பரான சைவ விருந்து இதில் மெயினான ஐட்டம் வந்து மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அந்த மாங்காய் பச்சடியில் அறுசுவையும் நம்ம போட்டு சமைக்கிறதுனால வாழ்க்கையில் இந்த மாதிரி அறுசுவையும் கஷ்ட நஷ்டம் இன்ப துன்பம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம அனுசரித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாங்காய் பச்சடியை வருஷ பிறப்ப அன்னைக்கு அப்படின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு புதுசாக ஒரு ரெசிபி பன்னீர் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த விருந்தில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பன்னீர் பாயாசம் ரெசிபியும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் சீரும் சிறப்புடன் ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் வருட புத்தாண்டுனால எங்கள் வீட்டுக்காரமாக காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்க காலையிலே எழுந்திரிச்சு அவங்க வந்து பிஸி காலையிலேயே ஒரு ரங்கோலி கோலம் போட்டாங்க ஒன்று ரங்கோலி கோலம் போட்டுட்டு அடுத்தபடியாக என்ன கிச்சனில் வந்து வேக வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம அங்கே நேரில் போய் பார்க்கலாம் வாங்க என்ன சுபா என்ன பண்ணிகிட்ருக்க என்ன ஆரம்பிச்சிருக்க இன்னைக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சஸ்பென்ஸ் உங்களுக்கு தட்டில் வர்றப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கூடாது சொல்லக்கூடாது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா அதில் என்ன இருக்கு சஸ்பென்ஸ் சும்மா பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்லை சும்மா சிம்பிளாக ஏதோ என்ன அளவுக்கு என்ன அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்கிறேன்
முக்கிய அப்புறமா விட்டுறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் செஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் சொல்றேன், அவர்கிட்ட சொல்லாம. இட்லி வெந்துட்டு இருக்கு, கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன், சட்னி அரைச்சி வச்சுட்டேன், கார சட்னி. இது வரைக்கும் இப்போதைக்கு வேலை ஓடி இருக்கு. முடிச்சதுக்கப்புறமும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன செஞ்சுருக்கேன்றத. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நியூ இயர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது தமிழ் புத்தாண்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, தோசை, அதுக்கப்புறம் இட்லி, இது வந்து சீயம், சிம்பிளான ஒரு சீயம் போட்டேன். அதுக்கப்புறம் காரச்சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி ஒரு காம்பினேஷனில் சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்காண்டி ஸ்பெஷலான ஒரு வெஜிடேரியன் லன்ச் செய்ய போகிறோம். அதுக்கு சாதத்துக்கு அரிசி களைஞ்சு வச்சுருக்கேன். வடைக்கு மாவு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன், உளுந்த வடைக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவனது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடிக்கு மாங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த மாங்காய் கொட்டை இருக்குல்ல, இது பிஞ்சான கொட்டையாக இருந்துச்சு, அதனால் அது கூட கொஞ்சோண்டு இது கூட துருவி போட்டிருக்கேன். ஏன்னா துவர்ப்புக்கு இந்த மாங்காய் கொட்டை, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு, மாங்காய் புளிப்பு, இனிப்புக்கு வெல்லம் சேர்ப்போம், உப்பு சேர்ப்போம், புளிப்புக்கு மாங்காய் இருக்குது, இந்த மாதிரி உப்பு வேற சேர்ப்போம், அதனால் ஆறு சுவையும் இந்த மாங்காய் பச்சடியில் இருக்கும். இதுதான் இன்றைக்கி புது வருஷத்தோட ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இது எல்லார் வீட்லையும் இன்றைக்கி கண்டிப்பாக செய்வாங்க, அதனால் இந்த மாங்காய் பச்சடி. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த மாங்காய் வந்து ஊறுகாய் போட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. புளி ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம். சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு, வடைக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சாம்பாருக்கும் ரசத்துக்கும். அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம பன்னீர் பாயாசம் செய்ய போகிறோம். இது வந்து வீட்டிலையே செஞ்ச பன்னீர், உங்களுக்கு அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சி இந்த பன்னீராக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாலும் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, வெங்காயம், சோம்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அஞ்சரை பெட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமையலை செய்ய ஆரம்பிக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், விளக்கெண்ணெய் தான் எப்பவும் ஊற்றுவேன், இன்றைக்கி விளக்கெண்ணெய் இல்லை, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மூடி இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து இப்போ வேக போட்டுருவோம். இது வந்து வேகட்டும் பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. அதிலிருந்தே கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாங்காய்க்கு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்தாச்சு. முருங்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 1/4 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த முருங்காயும் கத்திரிக்காயும் வேகட்டும். இது முங்குற அளவுக்கு ஊற்றணும். தக்காளியை வந்து இந்த சாதத்தில் போட்டிருந்தேன். நல்லா குழஞ்சு அப்போ தான் வரும், ரசம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து மாங்காய் வெந்துருச்சு. நான் வந்து ஒரு 1/2 வாசி மாங்காய் தான் போட்டிருந்தேன். அதனால் 1/4 கப்புக்கு வெல்லம் போடுறேன், பொடிச்ச வெல்லம். இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, பருப்பு இங்கிட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த வேப்பம் பூவில் இந்த மலர்ந்திருக்கும் பார்த்தீங்களா பூ, அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு கசப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். அது போட்டிங்கன்னா இந்த மாங்காய் பச்சடியில் பாருங்கள் இந்த மாதிரி மலர்ந்த பூவாக இருக்கும் பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ரசத்தில் கூட போடலாம். எடுத்து இதை காய வச்சு மிச்சத்தை தூக்கி போட்டுறாதீங்க. மிச்சத்தை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்துலலாம் போட்டு வைக்கலாம். நல்லது இது. இது வருஷம் பூரா கிடைக்காது, இது இந்த பீரியடில் மட்டும்தான் இது கிடைக்கும். பாருங்க வேப்பம் பூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சாம்பாரை கூட்டிடலாம். இதில் வந்து இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி, பருப்பு ரெடி, காய்கறியும் வெந்துருச்சு. இதை சேர்த்து கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கொதி வந்தோடனே சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ மாங்காய் பச்சடிக்கு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து முந்திரி பருப்பை இப்படி பொடியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நெய் விட்டுருக்கேன், நெய்யில் தாளிச்சுருக்கேன். அது கூட இந்த வேப்பம் பூவு அதையும் கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். போதும், ரொம்ப வதக்க வேணாம். ஒரு அளவுக்கு வதக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, 6 சுவையும் இப்போ இதில் சேர்ந்துருச்சா. மறுபடியும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக இந்த மாங்காய் பச்சடிக்கு, அப்புறம் மிச்சது வந்து இந்த சாம்பாருக்கு. இப்படி நெய்யில் வதக்கி இந்த தேங்காவை சாம்பாருக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சால் ஒரு ஸ்பெஷல் சாம்பாராக இருக்கும். அது அந்த தேங்காய் பூவும் அந்த நெய் வாசத்துக்கும் அதுக்கும் சாம்பார் ரொம்ப கும்முன்னு வாசமாக இருக்கும். போதும், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் நிறுத்திடலாம். இந்த மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு இப்படி நுர கட்டின உடனே டக்குன்னு நம்ம இறக்கிடணும். அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது, அப்போ தான் ரசம் வந்து நல்ல மணமாக இருக்கும். நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு, 2 சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம்.
லைட்டாக அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அது வேகிறதுக்கு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டா முடிஞ்சது வேலை. வாழைக்காய் பொரியல் இஸ் ரெடி. இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு வறுக்க போட்டுடலாம். கொஞ்சம் பிஞ்சு கருவேப்பிலையாக போட்டேன், அதோட இந்த உருளைக்கிழங்கை போட்டுடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சோம்பு தூள். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் போடணும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல், நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே பரட்டி பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பக்கம் பாயசத்துக்கு வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு விட்டு 1.5 கப்பு வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். பால் வந்து இப்போ நல்லா காயட்டும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் நேரம். இப்போ வந்து இதில் நம்ம 1.25 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீனியும் சேர்ந்து நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பன்னீர், இது நம்ம வீட்டிலையே செஞ்சதுனால இதை துருவ வேணாம். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா அதை துருவி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை நிறுத்திடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதை இது கூட சேர்த்துட்டோம் போதுமானது. நம்ம வடையை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வடை போட்டுட்டு அப்பளம் போட்டால் நம்மளோட சமையல் முடிஞ்சிடும். அதோட பாருங்கள், நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாயசத்துக்கு முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கருப்பு திராட்சையும் கொஞ்சம் சாதாரண திராட்சையும் எடுத்துருக்கேன், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் இப்போ இதை நம்ம இந்த பாயசத்தோட சேர்த்துடலாம். தேங்காயும் வதக்கி இந்த பாயசத்துக்கு சேர்த்துக்கலாம். 1-2 ஸ்பூன் தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பாயாசம் இஸ் ரெடி. சூப்பர் எம்மி பன்னீர் பாயாசம். இந்த பாயசத்துக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். எது உங்களோட ஆப்ஷனோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பாயாசம் இஸ் ரெடி. பாருங்கள், நம்மளோட ஒரு சூப்பரான தமிழ் புத்தாண்டை விருந்து, சைவ விருந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம், சாம்பார், ரசம், பன்னீர் பாயாசம், தயிர், மாங்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் பொரியல், வடை, உளுந்த வடை, மாங்காய் ஊறுகாய், பருப்பு, இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து, தயிர் எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பர்பான லஞ்ச் ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளோட ஸ்பெஷலான சைவ விருந்து ரெடி எல்லாத்தையுமே சர்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே வந்து ஸ்வீட் காம்பி 2 சீயம் வச்சுருக்கேன், பருப்பு, உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், வாழைக்காய் பொரியல், ரசம், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், உப்பு, தயிர்,
இது வந்து பன்னீர் பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூப்பராக வந்திருக்குது இது வடை உளுந்த வடை சாதம் சாம்பார் அப்பளம் அப்படின்னு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெடி சாப்பிடலாம் வாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் கொண்டாடிய தமிழ் புத்தாண்டு அதாவது ஹவ் ஐ செலிப்ரேட் தமிழ் நியூ இயர் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாயபுளாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பன்னீர் பாயாசம் எப்படி இருந்தது அப்படின்றத உங்கள் வீட்டிலும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுபாஷ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம் பாய்